ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம். திருவிளக்கும் அதன் சிறப்புகளும். கடவுள் ஒளி வடிவமானவர் என்று எல்லா சமயங்களும் கூறுகின்றன. சிவன் ஜோதி வடிவமானவர் என்பது சைவ சித்தாந்தம் கூறும் தகவல். பெண் என்பவள் பூமியில் ஒரு துண்டு. பூமியில் ஒரு விதை செடியாகி புத்திரர்களை ஈன்று வம்சத்தை பெருக்குகிறாள். பூமி என்பது மகாலட்சுமியின் அம்சம். அதனால்தான் பெண்ணை வீட்டின் மகாலட்சுமி என்றும் கிரகலட்சுமி என்றும் குறிப்பிடுகிறோம். வீட்டிற்கு வந்த மருமகள் முதன் முதலில் குத்துவிளக்கேற்றும் பழக்கமும் இதன் அடிப்படையில் தான் ஏற்பட்டது. இறைவன் ஜோதி வடிவமானவர் என்பதை உணர்த்தவே ஜோதி வழிபாட்டு முறை பல ஆலயங்களில் குத்துவிளக்கு பூஜை அவ்வப்போது சிறப்பாக நடைபெறுகிறது. திருவிளக்கில் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய சக்திகள் உள்ளன. தீப ஒளி தீய சந்தனைகளை நம்மிடம் அணுகாமல் தடுக்கிறது. அதன் அடிபாகத்தில் பிரம்மா, தண்டுபாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கிறார். திருவிளக்கில் திங்கள் நள்ளிரவு முதல் புதன் நள்ளிரவு வரை தனயட்சணி குடியிருக்கிறாள். செவ்வாய் புதன்கிழமைகளில் விளக்கினை கழுவினால் இவள் வெளியேறிவிடுவாள் என்பது ஐதீகம். வியாழன் நள்ளிரவு முதல் வெள்ளி நள்ளிரவு வரை குபேர விளக்கில் குபேர சங்க நிதியட்சினி குடியேறுகிறாள். எனவே வெள்ளிக்கிழமை விளக்கு துலக்குவதை தவிர்த்து வியாழன் முன்னிரவில் விளக்கு துலக்குவது நல்லது. வீட்டில் விளக்கேற்றுவது மங்களத்தை குறிக்கும். எரியும் தீபங்கள் வீட்டில் ஆகர்ஷண சக்தியை அளிக்கும். ஒவ்வொரு திசைக்கும் ஒரு தேவதை உண்டு. கிழக்கு திசைக்கு இந்திரன், மேற்குக்கு வருணன், வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன் ஆகும். விளக்கேற்றும் போது கிழக்கு பார்த்து ஒரு விளக்கும், மேற்கு பார்த்து ஒரு விளக்கும், வடக்கு பார்த்து ஒரு விளக்கும் ஒரே நேர்கோட்டி ஏற்றி வைத்தல் நலம் பயக்கும். தீபம் ஏற்றும் போது மனதர நன்மைகள் கிடைக்க முழு மனதோடு இறைவனை வேண்டி தொடர்ந்து 21 நாட்கள் 48 நாட்கள் ஏற்றினால் தடைகள் நிரந்தரமாக நீங்கி நலம் பெறலாம். தீபம் ஏற்றும்போது திரி இரட்டைகள் திரியாக சம அளவுடன் இருக்க வேண்டும். குளித்து ஈரத்துணியுடன் விளக்கேற்றுதல் கூடாது. தீபம் ஏற்றும்போது எப்போதும் ஒரே நேரப்பொழுதில் தினமும் ஏற்றுவதை கடைபிடிக்க வேண்டும். நாம் எந்த நேரத்தில் ஏற்றினோமோ அதே நேரத்தில் கடவுள் வருகை தருவார் என நம்பப்படுகிறது. வீட்டில் விளக்கினை கிழக்கு நோக்கியவாறு பிரம்ம முகூர்த்த வேளையிலோ அல்லது மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் பிரதோஷ வேளையில் மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் தீபம் ஏற்றுதல் சிறப்பினை தரும். பொதுவாக 6:40 சூரியன் அஸ்தமிக்கும் சற்று நேரம் முன்னர் தீபம் ஏற்றிவிட வேண்டும். இது தவிர வாரம் ஒரு முறை பசு நெய்யில் பஞ்சமுக தீபம் ஏற்றுவது சிறந்தது. மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். திருமணம் கூடி வர சிவப்பு நிற திரியை தொடர்ந்து விளக்கேற்றினால் பலன் பெறலாம். பன்னீரில் பஞ்சை நனைத்து காயவிற்று விளக்கேற்ற மங்களம் உண்டாகும். வீட்டில் துஷ்ட சக்திகள் நீங்க வெள்ளை எருக்கன் திரி ஏற்றுவது நல்லது. மஞ்சள் திரியினால் விளக்கேற்ற அம்மன் அருள் உண்டாகும். குலதெய்வம் சாபம் நீங்க வாழைத்தண்டு திரியினால் விளக்கேற்றுவது நலம் பயக்கும். நாம் தீபம் ஏற்றும்போது ஓம் ஒளிர் விளக்கே போற்றி என்றும், குளிர வைக்கும் போது ஓம் சாந்தஸ்வரூபினியே நமக என்று ஒரு புஷ்பத்தை கொண்டு குளிர்விக்க வேண்டும். இவ்வாறு வீட்டில் தீப விளக்கினை ஏற்றி இறைவனை வேண்டி நலம் பெறலாம் என கூறி இப்பதிவினை நிறைவு செய்கிறேன்.